ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசி கார்லிக் சிக்கன். நல்ல காரசாரமான கார்லிக் சிக்கனை எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் 1/2 கிலோ, பெரிய வெங்காயம், பூண்டு, சீரகம், சோம்பு, மிளகு, மல்லி, மஞ்சள் தூள், எலும்பிச்சை, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, கொத்துமல்லி, கருவேப்பிலை, உப்பு, இதெல்லாம் வச்சு எப்படி நல்ல காரசாரமான ஸ்பைசி கார்லிக் சிக்கன் செய்ய போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலக்கி வைங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இந்த டைமில் ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவு மல்லி, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 பிரியாணி இலை, 1 பட்டை, 3 கிராம்பு. இதை அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்திக்கிங்க. நம்ம தான் 40 பூண்டு எடுத்திருக்கோம், அதில் ஒரு 20 பூண்டை வந்து இதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பச்சை பூண்டு அரைச்சி சேர்த்தும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். அதை நான் நீட்டாக வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம மிச்சம் வச்சுருக்க பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை முடிஞ்ச அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிங்க. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கிங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்திக்கலாம். இதை நல்லா வணக்கி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா வணக்கி விடுங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, சிக்கன் நல்லாவே ஊறியிருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா வணக்கி விடுங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா கலக்கி விடுங்க. அடுப்பை சிம்மிலே வச்சு வணக்கி விடுங்க. நல்லா வணக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும், அதுவே நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். நான் இப்போ வரைக்கும் தண்ணியே சேர்க்கலை, அடுப்பை சிம்மிலே வச்சு வணக்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்திக்கலாம்.
இது கூடவே கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்திக்கிங்க. இப்போ எல்லாத்தையும் கலக்கி விடுங்க. மசாலா எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா வணக்கி விடுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது தான் மசாலாவோட பச்சை வாசம் போகும். அதுக்காக தான் தண்ணி சேர்க்குறோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கன்லேயே உப்பு சேர்த்திருக்கோம், அதனால் அளவாக சேர்த்திக்கிங்க. இப்போ நல்லா கலக்கி விடுங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிங்களா. பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா வேகட்டும். அடுப்பு சிம்மிலேயே வச்சு வேக வைக்கும்போது அந்த பூண்டோட எல்லா டேஸ்ட்டுமே நம்ம சிக்கனுக்குள்ளேயும் நல்லா இறங்கும். நல்லாவே சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது நல்ல காரசாரமாகவும் இருக்கும். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்திக்கலாம். கடைசியாக அரை லெமனை பிழிஞ்சு விட்டுடலாம். லெமன் சேர்க்கும்போது இன்னுமே சிக்கனோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா கலக்கி விடுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு சூப்பரான ஸ்பைசி கார்லிக் சிக்கன் ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.